எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் இன்று டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளோம். 5 ஆண்டு காலமாக தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத ஜெகத் ரட்சகன் மீண்டும் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழக சில நிர்வாகிகளால் கொலை விதத்திலும் இது போன்ற குண்டர்களும் எங்களை தாக்குவதால் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நாங்கள் இந்த டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் குறித்து வீடியோ வெளியிட்ட பாஜக நிர்வாகிக்கு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டத்தில் பாஜக ஐடி விங் நிர்வாகியாக செயல்படுபவர் கிரண். இவர் தற்போதைய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய திமுக அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்துள்ள ஜெகத் ரட்சகன் திருத்தணி தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை, பொதுமக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று வீடியோ வெளியிட்டு இருந்தார். மீண்டும் ஜெகத் ரட்சகன் 5 ஆண்டு காலமாக தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத ஜெகத் ரட்சகன் மீண்டும் போட்டியிடுகிறார். ஓட்டு போட போறீங்களா? சிந்தித்து பாருங்கள். இது சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதனையடுத்து பாஜக நிர்வாகி கிரணை தொடர்பு கொண்ட திமுக திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட மாணவரணியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் ஜெகத் ரட்சகன் ஐயாவை பற்றி பேசுகிறாயா, உன்னை கொலை செய்து விடுவேன், உன்னை தொலைத்து விடுவேன் என்று பகிரங்கமான முறையில் ஆபாச வார்த்தைகளுடன் திட்டி செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த ஆடியோ வெளியாகி திருத்தணி தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹலோ, ஹலோ, யார் பகிரனா? என்ன நினைச்சுன்னு நீங்க ஐயாவை பத்தி போட்டுன்னு இருக்க, போட்டாண்டே வந்து உதைப்போம். விஜயகுமார் பேசுறா, திருத்தல்ல இருந்து. ஏல் விஜயகுமார் யாரு? ஆடாங்க யாரு? ஏல் விஜயகுமார் எங்கடா கர? நீ பொறுப்பு சொல்ல, பொறுப்பு சொல்ல. சரியா, நடக்கறதே வேற. இதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகி கிரண் பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய பாஜக நிர்வாகி ஹரிபிரசாத் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷிடம் புகார் அளிக்க வந்தார். ஆனால் இங்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக நிர்வாகியான தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் பிஜேபி சார்பாக ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் இன்று டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளோம். அந்த புகார் மனுவில் அரக்கோண பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தற்போது அரக்கோண பாராளுமன்ற திரு ஜெகத் ரட்சகன் ஜெகத் ரட்சகன் அவர்களை பற்றி தொகுதி பக்கமே வராதது குறித்து எங்களது கட்சிக்காரர் கிரண் என்பவர் ஒரு சில பதிவேற்று செய்திருந்தார். அதன் பேரிலே திருத்தணியைச் சேர்ந்த ஏ எல் விஜயகுமார் என்ற மாணவரின் திமுகவை சேர்ந்த ஏ எல் விஜயகுமார் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்ததை அடுத்து நாங்கள் உடனடியாக பள்ளிப்பட்டு அளித்தோம். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்காததன் பேரில் தற்போது டிஎஸ்பி அலுவலகம் திருத்தணியில அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு பிஜேபி சார்பில் அளிக்க வந்திருக்கின்றோம். கிரண் மற்றும் எங்களை போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக சில நிர்வாகிகளால் கொலை விதத்திலும் இது போன்ற குண்டர்களும் எங்களை தாக்குவதால் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி நாங்கள் இந்த டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்திருக்கோம். காவல் கண்காணிப்பு அலுவலரிடம் நியாயமான முறையிலே நாங்கள் கோரிக்கை முறையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண இருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.